ஐ லவ்யூன்னு சொன்னாலே ஐ லவ்யூன்னு வாங்க, ரெண்டாவது நாள் பிளாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் எதுக்கு ப்ரோ லவ் பண்ணிக்கிட்டு, அதே ஒரு பெரிய பல்பு தானே ப்ரோ. பல்பும் என் மனசுக்கு பிடிச்சது தான் கொடுக்கணும். மனசு பிடிச்சவங்க தானே, சரி ஓகே. அப்போ வாழ்க்கை பிரைட்டா இருக்கும்ல. சாக்லேட் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுப்பேன். அது ஒரு பல்ப் எனக்கு. இவன் நம்பி நான் தைரியமாக போய் சண்டை நிற்பேன், அங்கே போய் நிற்பேன், வலிப்பேன், சண்டையை வலிப்பேன், கூப்பிட்டு ஆளே காணும். அது ஒரு ஆமாம். வெல்கம் டு பெஸ்ட் ஆஃப் பஷ்ஷா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா இந்த பல்ப்பு வாசு இந்த சாக்லேட் தான் கைஸ், சரிங்களா? ஸோ நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் வந்து நிறைய பேர் பல்ப்பு வாங்கியிருப்பாங்க, தென் வந்து சாக்லேட்டும் நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பல்ப்பு எதனால, ஸோ சாக்லேட் எதனால வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ கேட்க போகிறோம். இப்போ நம்ம வாங்க ஃபுல்லாக எடுக்கிற பார்க்கலாம் ப்ரோ. ஹாய் ப்ரோ, உங்கள் நேம் ப்ரோ? என் பேர் ரஹ்மான் ப்ரோ. உங்கள் நேம் ப்ரோ? எஸ் சையத் இல்யாஸ். உங்கள் நேம் ப்ரோ? அசாருதீன் ப்ரோ. ப்ரோ உங்கள்கிட்ட ஒரு விஷயம் ஒன்று கேட்கலாமா? ஆ கேளுங்க ப்ரோ. நான் இந்த சாக்லேட் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த சாக்லேட் வந்து நீங்கள் யாருக்கு ப்ரோ கொடுப்பீங்க? நீங்கள் நான் இந்த சாக்லேட்னா ப்ரோ இது என் ஃப்ரெண்டு கொடுக்கும் ப்ரோ. எதனால ப்ரோ? சரி நான் கொஞ்சம் தீனி பண்ணுறாங்க, சரி சாக்லேட்னா கொஞ்சம் நிறைய தீனி. ஸோ அதனால இது என் ஃப்ரெண்டு கொடுக்கும். வேறு இப்போ நீங்கள் பல்ப் வாங்கியிருக்கீங்களா ப்ரோ? நீங்கள் அது நிறைய எக்கச்சக்கமாக வாங்கியிருப்போம். எதனால ப்ரோ? ப்ரோ நான் பண்ணுறதெல்லாம் பல்ப்பு தான் ப்ரோ. பல்ப்பு தான். ஆமாம், எப்படி சொல்கிறது, நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இப்போ இந்த வேலையில் ஜாயின் பண்ணுறதா இருக்கட்டும் பல்ப்பு, இவன் கூட நான் சேர்றதா இருக்கும் பல்ப்பு, நிறைய பல்ப்பு. பெரிய பல்பி வந்தான். எதனால ப்ரோ இவங்க கூட சேர்றதுனால? இவங்க அப்படி என்னதான் பண்ணாங்க? ஒன்றுமே பண்ணல. எந்த ஒரு பிரச்சனையும் இவனால் தான் இது பண்ணுறாங்க, அதனால. ஆனால் போய் சொல்லக்கூடாது, எந்த ஒரு சண்டை வந்து வந்து நிற்பானுங்க, வந்து பிரோஜனமே இல்லை. ஸோ அது ஒரு பல்ப்பு எனக்கு. இவன் நம்பி நான் தைரியமாக போய் சண்டை நிற்பாங்க, போய் நிற்பேன், வலிப்பேன், சண்டையை வலிப்பேன், கூப்பிட்டு ஆளே காணும். அது ஒரு ஆமாம் கும்பல். கும்பல்ல அந்த மாதிரி ஒருத்தர் இருந்து தான் ப்ரோ ஆகணும். அது நானா இருக்கேன்டா. ஒருத்தர் இருக்கார் அந்த மாதிரி. அப்படிங்களா? அதான் பல்ப்புங்கிறது என்னோட லைஃப்ல இவங்களும் சரி நான் பண்றது எல்லாமே பல்ப்பு தான். அண்ணா உங்களோட பேர் அண்ணா? பார்த்திபன். பார்த்திபன்லா அண்ணா, உங்கள்கிட்ட ஒரு ரெண்டு விஷயம் கேட்கலாமாண்ணா? நான் இந்த பல்பு தான் இந்த சாக்லேட் கொடுக்குறேண்ணா, சரிங்களா? இந்த ரெண்டுமே வந்து யார் யாருக்குண்ணா கொடுப்பீங்க நீங்கள்? சாக்லேட் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுப்பேன். ஓகே. இந்த பல்பு யாருக்கும் கொடுக்குற மாதிரி இல்லை, ஏன்னா எனக்கு யாரும் அதுமாரி பண்ணல. இப்போ சாக்லேட் நீங்கள் வந்து யாருக்கு கொடுக்க போகிறேன்னு சொன்னீங்க? ஏன் மனசு பிடிச்சவங்களுக்கு. மனசு பிடிச்சவங்க, சரி ஓகே. அவங்களை பேர் சொல்ல முடியுமா? இல்லை அது வேணாம். ஓகே. இந்த பல்ப்புண்ணா? இந்த பல்ப்பும் என் மனசுக்கு பிடிச்சவங்க தான் கொடுக்கலாம். மனசு பிடிச்சவங்க தானா, சரி ஓகே. அப்போ வாழ்க்கை பிரைட்டாக இருக்குல்ல. அப்படிங்களா? சூப்பர்ண்ணா, சூப்பர். நீங்கள் அது அதுக்காக தான் குடிக்கிறீங்களா, இல்லை நீங்கள் பல்ப்பு வாங்கினதுக்காக? இல்லை இல்லை இல்லை, வாழ்க்கை பிரைட்டாக இருக்கிறதுக்காக கொடுக்குறோம். அப்படிங்களா, சூப்பர்ண்ணா. வேறு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ரிலேஷன்ஸில் வேறு யாராச்சும்? அப்படி யாரும் இல்லைங்க, கொடுத்தா எல்லாரும் சாக்லேட் தான் கொடுக்கும். அப்படிங்களா, சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா, வாழ்த்துக்கள்ண்ணா. தேங்க்ஸ். தேங்க்யூண்ணா. ப்ரோ உங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் பல்ப்பு வாங்கியிருக்கீங்களா? நிறைய தடவை வாங்கிக்கிறேன் ப்ரோ. எதனால ப்ரோ? லவ்வில் வாங்கிக்கிறேன், ஃப்ரெண்ட்ஷிப்பில் வாங்கிக்கிறேன், நிறைய இடத்துல வாங்கிக்கிறேன். அதுலேருந்து ஏதாச்சும் ஒன்று சொல்ல முடியுமா? ஒன்று என்ன, எப்படி சொல்லுது, கணக்கே இல்லைங்களே. லவ்வில் சொல்லுங்க ப்ரோ. லவ்வில் என்ன ப்ரோ, ஐ லவ்யூன்னு சொன்னாலே ஐ லவ்யூன்னு வாங்க, ரெண்டாவது நாள் பிளாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் எதுக்கு ப்ரோ லவ் பண்ணிக்கிட்டு, அதே ஒரு பெரிய பல்ப்பு தானே ப்ரோ. கண்டிப்பாக, கண்டிப்பாக. வேறு இப்போ நீங்கள் இந்த சாக்லேட் வந்து உங்கள்கிட்ட கொடுத்தா நீங்கள் யாருக்கு ப்ரோ கொடுப்பீங்க இந்த சாக்லேட்டு? இந்த சாக்லேட் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், நானே சாப்பிட்றேன். நீங்களே சாப்பிட்டு? நானே சாப்பிட்றேன். ஏன்னா நான் கையில இருந்து எடுத்துட்டு போனாலே அவனுங்களே பிடிங்க சாப்பிட்டுருவானுங்க, அதனால யாருக்கும் தெரியாம நானே சாப்பிடுறேன். நீங்களும் நம்ம கேட்டகிரி தான். இல்ல இதுக்கு மாதிரி நான் சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட, என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சாக்லேட் பத்தி ஒண்ணு, அது வேற. சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ உங்ககிட்ட தான் ப்ரோ, நீங்க நிறைய பல்ப் வாங்கிட்டு தானே ப்ரோ சொல்ல? பல்ப் வாங்கினேன் கேட்டு சாக்லேட் வாங்க. நீங்க பல்ப் வாங்கி ஒரு பல்ப் 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 சரிடா. சரி ப்ரோ, நீங்கள் யாராச்சும் பல்ப் வாங்கிட்டு உங்கள் வாழ்க்கைய பல்பாக தான் வாங்கிடுவோம். எதனால ப்ரோ என்ன தான் நீங்கள் பண்ணிட்டீங்க? நான் எதுவும் பண்ணல, அதனால தான் நான் பல்பாக வாங்கிடுவேன். எல்லாத்துக்கும் வந்து எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் நல்லதாக பண்ணணும் பார்க்குறேன்ல, அதுதான் நான் வாங்கின பெரிய பல்ப். கண்டிப்பாக, கண்டிப்பாக. இல்லை எல்லாருக்கும் நான் நல்லதாக பார்க்கணும், நல்லது செய்கிறோன்னு நினைக்கிறேன். நான் நம்ம விஜய் ஒரு படத்தில் சொன்னார், பீஸ்ட் படத்தில் நம்ம ஒருத்தர் செய்கிறோன் வந்து பார்த்தா நம்மளே செஞ்சிடறாங்க. அதான், ஏன்னா அதான் உண்மை, அதான் நடக்குது. சூப்பர் ப்ரோ, சூப்பர். இப்போ சாக்லேட் கொடுத்தா நீங்கள் யாருக்கு ப்ரோ கொடுப்பீங்க சாக்லேட்? நான் எனக்கு தான். கண்டிப்பா எனக்கு தான். நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுவேன். அவங்க சொன்னது தான் நீங்கள் சொல்லல, உண்மைதான் பாய். இப்போ வந்து எனக்கு ஒரு சாக்லேட் ஒன்று வருதுன்னா அது எனக்குன்னு கிடச்சிருந்தா நான் தான் சாப்பிடுவேன், எப்படி இருந்தாலும் ஷேர் பண்ணி சாப்பிடுவேன். சூப்பர் ப்ரோ, சூப்பர் தான். அதுக்கு நான் யாருக்கிட்டும் இவ அப்பாலாம் சாக்லேட் கிடச்சிச்சே நம்ம லவருக்கு தான் கொடுக்கணும், இவளுக்கு தான் கொடுக்கணும் இல்லை, என் கூட இருக்காங்களோ அவங்க நான் ஷேர் பண்ணி. சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. பில்டப்பு
அப்படியா கண்டிப்பா நான் தான் ட்ரெண்டிங் ஒன்னா இருப்பேன்.